யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் இணைய வழி கற்கை நெறியூடாக ஊடாக உங்கள் அனைவரையும் ஒரு மாணவனாக சந்திப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் அன்பார்ந்த நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ப்ரைமரி இன்டராக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதை பற்றின ஒரு சின்ன சின்ன கன்செப்ட்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் என்னுடைய பேர் நிர்தான் நான் யாழ் இந்து கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வகுப்பில் இங்கிலீஷ் மீடியம் பயாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி நாம் பிரைமரி இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் வந்து ரெண்டாவது பாடத்தின் முதலாவது செக்ஷனாக வந்து எங்களுக்கு இருக்குது இது வந்து ஒரு பேசிக் கெமிஸ்ட்ரி பற்றின ஒரு நாலேஜ் இல்லாத ஆக்களுக்கும் ரெண்டாயிரம் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் ஸோ ஓகே இப்போ அட்டம்ஸ் அண்ட் பொண்டிங்ஸ்ன்ற ஒரு செக்ஷனுக்கு தான் இந்த ப்ரைமரி இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது ரெண்டு இடையில் அல்லது ரெண்டு எலிமெண்ட்ஸ் ரெண்டு இல்லை ரெண்டு இடையில் இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த இன்ட்ராக்ஷன் ரெண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்குதுன்றா அது வந்து இன்ட்ராக்ஷனால தான் வந்து அது வந்து ஜாயின் பண்ணியிருக்குது ஸோ இந்த இன்டராக்ஷன் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதனுடைய அந்த சக்தியை வச்சுக்கொண்டால் அது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ப்ரைமரி இன்டராக்ஷன் ரெண்டாவது வந்து செகண்ட்ரி இன்டராக்ஷன் எப்போவுமே பிரைமரி இன்டராக்ஷன் வந்து செகண்ட்ரி இன்டராக்ஷனை விட ஸ்ட்ராங்கராக தான் இருக்கும் எப்போவுமே வந்து ப்ரைமரி இன்டராக்ஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்க போது ஸோ நாம் இதில் வந்து இந்த ப்ரைமரி இன்டராக்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரைமரி இன்டராக்ஷன்ஸ்லேயும் வந்து நாலு விஷயங்கள் இருக்குது அதில் வந்து நாலு டைப்ஸ் இருக்குது என்னன்னா ஒன்று வந்து அயனிக் போண்ட் ரெண்டாவது வந்து கோவலன் போண்ட் மூன்றாவது வந்து கோஆர்டினேட் போண்ட் அல்லது டேட்டிவ் போன் சொல்லி சொல்லுவோம் நாலாவது வந்து மெட்டாலிக் போண்டு இந்த பொண்ட் எல்லாமே ஃபோம் பண்ணுறது என்னத்துக்குண்டா ஒரு அட்டம் வந்து நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் அதாவது தந்த இலத்துடன் இருக்கிற அந்த ஷெல்ஸை வந்து ஃபுல்ஃபில்டாக வச்சுருக்கிறதுக்கு தான் இந்த பொன்ஸ் எல்லாமே ஃபோன் ஃபோம் பண்ண போகுது நாம் எல்லாருமே என்னத்தை யோசிப்போம் ஒரு முழுமை நிலைக்கு ஒரு செட்டில் ஆகாதான் நாம் வந்து ஃபர்ஸ்ட்டாக யோசிப்போம் எலக்ட்ரன்ஸ் வந்து அதுக்கு விதி விதிவடக்கலை அவையும் வந்து அந்த நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் தங்களோட ஒபிட்டல் தன்ன தன்னிட்ட இருக்கிற எல்லா ஒபிட்டல்ஸும் வந்து எலக்ட்ரானாக வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி இருக்கணும் வந்து நினைச்சி தான் வந்து இந்த பொண்டிங் எல்லாத்துலேயும் வந்து ஈடுபட போகுது ஸோ அதில் வந்து ப்ரைமரி இன்ட்ராக்ஷன் செகண்ட் இன்ட்ராக்ஷன்ட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதில் வந்து பிரைமரி இன்ட்ராக்ஷன் பற்றி தான் நாங்களே பார்க்க போகிறோம் அதிலேயும் வந்து அயனிக் போன் கோவலன் போன் டேட்டிவ் போன் அண்ட் மெட்டாலிக் போண்டே நாலு டைப் இருக்குது ஓகே ஓகே முதலாவது வந்து நாங்கள் அயனிக் பொண்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அயனிக் போண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து அயனிக் கம்போண்ட் சிலதை வந்து நாம முதல்ல ஒரு தெரிஞ்சுக்கொள்வோம் என்ஏசிஎல்ன்றது வந்து நார்மல் அயனிக் போண்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டால் யாருமே சொல்லக்கூடிய முதலாவது எக்ஸாம்பிள் வந்து என்ஏசிஎல் தான் அந்த என்சிஎலுன்ற எலக்ட்ரானிக் கன்வினிகேஷன் மற்ற அட்டம்ஸ் அதை நேச்சரை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு அயனிக் போண்டை பற்றி சொல்ல போகிறேன் ஓகே இந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்தோம்னா இது வந்து சோடியத்தின்னு அட்டமிக் ஸ்ட்ரக்சர் நம்மள பார்த்தாலே தெரியுது மூன்று எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு கடைசி எனர்ஜி லெவல்ல வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து போது அடுத்த குளோரின் அடுத்து இதில் வந்து கடைசி எனர்ஜி லெவலில் வந்து ஏழு எலக்ட்ரன் இருக்க போது ஸோ இந்த சோடியம் வந்து அதோட நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை அடையணும் என்றால் ஒன்று ஒரு எலக்ட்ரனை இழக்கணும் இழந்தா இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு அங்கே வந்து எட்டு நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இருக்குது அல்லது வந்து ஏழு எலக்ட்ரனை வாங்கணும் ஒன்றை இழக்கிறதா ஏழை வாங்குறதா எது ஈஸி ஒன்றை இழக்கிறது தான் ஈஸி அப்போ இந்த சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரனை இழந்து அதாவது வந்து இட் இட் இஸ் கோயிங் டு லூஸ் ஒன் எலக்ட்ரன் இழந்து வந்து என் பிளஸ் என்ற ஒரு கட்டனை வந்து ஃபோம் பண்ண போகுது அடுத்த விஷயம் இந்த குளோரினை பார்த்தோம்னா இது வந்து ஏழை இழக்க முடியும் அல்லது ஒன்றை வாங்குவதன் மூலம் வந்து அது வந்து நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனுக்கு வந்து போக முடியும் ஸோ இது வந்து ஏழை இழக்கணும் அல்ல ஒன்றை வாங்கணும் ஏழை இழக்கிறதா உண்டை வாங்குறதா ஈஸி என்றா உண்டை வாங்குறதா ஈஸி ஸோ வாங்கி வந்து சிஎல் மைனஸ் என்ற ஒரு அணையனை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ இந்த சோடியம் இழக்கிற இந்த எலெக்ட்ரனை இந்த குளோரின் வாங்கி என்ன நடக்க போதென்றால் ஒரு பொண்டை வந்து ஃபார்ம் பண்ண போகுது அதாவது இது இழக்க என்ன ப்ளஸ்ஸை ஃபார்ம் பண்ணும் அது வாங்கிக்க சிஎல் மைனஸை ஃபார்ம் பண்ணும் என்ஏ பிளஸ் சிஎல் மைனஸுக்கும் இடையிலான எலக்ட்ரோஸ்டிக் இன்டராக்சன வந்து ரெண்டு மருந்து ரெண்டு மருந்து சேர்ந்து இருக்க போகுது இதைத்தான் நாம அயனிக் போன் சொல்லி சொல்லுவோம் இந்த அயனிக் போண்டை பத்தி பார்த்தோம்னா இது கூடுதலாக மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் இடையில தான் ஃபோம் பண்ணும் அதுக்காக மெட்டல்ஸுக்கும் கட்டாயம் ஃபோம் பண்ணுவான்டா இல்லை கூடுதலாக ஜென்ரலி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அது மெட்டல்ஸுக்கு நொன் மெட்டல்ஸுக்கு முடியல தான் ஃபோம் பண்ணும் பட் சம்டைம்ஸ் சில நேரங்களில் வந்து என்ன நடக்கும்ட்டா இந்த அயனிக் போன் வந்து நொன் மெட்டல் சப்ஸ்டன்ஸுக்கு இடையிலேயே ஃபோம் பண்ணி கொள்ளலாம் அதுக்கு உதாரணம் தான் எங்கள் அமோனியம் சோல்ஸ் இந்த அமோனியம் சோல்ஸில் பார்த்தோம்ட்டா கூடுதலாக நைட்ரஜன் இருக்கும் எச் ஹைட்ரஜன் இருக்கும் அதை விட வந்து அங்கால அனா வந்து என்ன கூட இருக்கலாம் கார்பனேட் இருக்கலாம் பை இருக்கலாம் அது என்னவா கூட இருக்கலாம் ரெண்டாலும் வந்து இந்த அமோனியம் சோல்ஸ் தான் நன்மெட்டலால் தான் கூடுதலாக ஆக்கப்பட்டிருக்கு அமோனியம் கார்பனேட்டை எடுத்தோம்டா அங்கே வந்து த்ரீ இங்கே வந்து கார்பன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது நைட்ரஜன் இருக்குது ஸோ இந்த நாலு விஷயமே பார்த்தோம்னா நோன்மெட்டல்ஸ் தான் ஸோ நொன்மெட்டல ஆக்கப்பட்ட சாமான் அயனிக் பொண்ட் எதுன்னு கேட்டோம்ட்டா அமோனியம் கார்பனேட்டை சொல்லலாம் அமோனியம் சல்ஃபைட சொல்லலாம் அமோனியம் சோல்ஸை வந்து நாங்கள் கூறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓகே அடுத்தது வந்து கேரக்டரிஸ்டிக் கம்பௌண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து நாங்கள் அஞ்சு விஷயம் வந்து மெயினாக கம்பேர் பண்ணணும் அதாவது கோவலன் கம்பவுண்ட்ஸுக்கும் அர்னிக் கம்பவுண்ட்ஸுக்கும் என்னென்னடா முதலாவது வந்து மெல்டிங் பாயிண்ட் ஒரு பாய்லிங் பாயிண்ட் ரெண்டு எதையாவது ஒன்று எடுத்தாலும் சரி கம்பேர் பண்ணலாம் அடுத்த விஷயம் வந்து அதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மின்சாரத்தை கடத்தக்கூடிய அந்த அபிலிட்டி அந்த தன்மை மூன்றாவது விஷயம் என்னென்றா அது வந்து போல சோல்வன்ஸ்லையா நொன் போல சோல்வன்ஸ்லையா கரையும் எதில் வந்து அது கரையும் அந்த கரை திறன் கூடவா இருக்கும் சொல்லி நம்ம கம்பேர் பண்ணணும் நாலாவது விஷயம் வந்து அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் எங்கேண்டா ரூம் டெம்பரேச்சரில் அரை சாதாரணமாக சாதாரணமாகணும்னா இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லி சொல்லுவோம் அதை வந்து நாங்கள் என்ன செய்வோம்ன்றா அந்த அந்த இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன மாதிரி இருக்கும் என்று சொல்லி பார்க்க வேண்டும் அடுத்த விஷயம் வந்து அதோடய ஃபோம் லேட்டிஸ் ஃபோம் ஆயிருக்கா என்ன ஃபோம்மாக இருக்கான்ண்டு வந்து நாம் வந்து பார்க்கணும் ஓகே இதில் வந்து முதலாவது வந்து இந்த அயனி காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா கூடுதலாக எல்லா அயனி காம்பவுண்ட்ஸுக்குமே பார்த்தோமுன்னா இந்த மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் போய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போது ஏனெண்டா இந்த பொசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் ரெண்டுக்கும் இடையிலான ஒரு எலக்ட்ரோஸ்டிக் இன்ட்ராக்ஷனால் தான் இந்த மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து கூட வர அந்த எலெக்ட்ரோஸ்டிக் இன்டராக்ஷனால் வந்து அதை வந்து பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ மெல்டிங் பாயிண்ட் எடுத்துக்கொண்டால் அது வந்து என்ன சொல்லிடில் இருந்து லிக்யூடுக்கு வாரது தான் லிக்யூடுக்கு வார இந்த டெம்பரேச்சர் தான் நம்ம நார்மலாக மெல்டிங் பாயிண்ட்லேயும் எல்லாம் படிச்சிருப்போம் ஸோ சொல்லிடலேருந்து லிக்யூடுக்கு வரணும் மட்டும் என்ன அந்த அதை வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்து என்ன லிக்விடாக சொல்லிடில் நல்லா இருக்கு இருக்கமா க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும் லிக்யூடாக என்ன கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகும் அப்போ அதை அதை அதாவது உடைக்கிற அதுக்கு வந்து நிறைய எனர்ஜி கொடுக்கணும் ஸோ அதில் மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும் பாய்லிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்க போகுது நார்மலாகவே மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் இது எல்லா அயனி கம்பவுண்ட்ஸுக்குமே மெல்டிங் பாயிண்ட்ன்றது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கும் அதிகமாகத்தான் இருக்க போகுது ஆக நண்பர்களே இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு மேலே இந்த மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதால வந்து இது வந்து நார்மலாக சொலிடில் தான் இருக்கும் அடுத்த விட இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா சொலிடா இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து லாட்டிஸ் ஃபோமுல இருக்குமென்று சொல்லி ஒரு சின்ன கன்செப்ட் இருக்குது ஸோ இந்த அயனி கம்பவுண்ட்ஸ் எல்லாமே லாட்டிஸ் ஃபோமுல தான் என்ன இருக்க போகுது இன்னொரு விஷயம் அதுக்கு வந்து மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ரூம் அதை அதிகமாண்டா என்ன ரூம் டெம்பரேச்சர் சரியான அதிகமாக இருபத்தஞ்சுடா அது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மூவாயிரம் அந்த அந்த வேல்யூஸை வந்து எடுக்கும் அவ்வளோ அதிகமாக இருக்கிற அந்த மெல்டிங் பாயிண்ட் அந்த விஷயத்தால் வந்து அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து சொலிடாகத்தான் இருக்க போகுது இன்னொரு விஷயம் வந்து அதுண்ட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங் நேச்சர் இந்த என்எஸ்சிஎல் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அயன்ஸால் ஆனது என்றாலும் இது வந்து சொலிடில் இருக்குது சொலிட் ஃபார்மில் வந்து அது வந்து எலக்ட்ரிக்ஸ் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது ஏன்னா வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும்ன்றா ஒரு சின்ன விஷயம் இருக்கணும் அது என்னென்றா மொபைல் அயன்ஸ் அதாவது மூவ் ஆகக்கூடிய அயன்ஸ் இந்த என்எஸ்சி நார்மலாக வந்து சொலிட் சப்ஸ்டன்ஸில் வந்து அயன்ஸ் வந்து மூவ் ஆகாது அதனால் சொலிட் அயனிக் கம்பவுண்ட்ஸ் டூ நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அது வந்து மின்சாரத்தை வந்து கடத்தாது ஆனால் இதைக்குள்ளே தண்ணியில் கரைக்கும் போது என்எஸ்சிஎல தண்ணியில் கரைச்சி என்எஸ்சியில் அக்வஸா வந்து நம்ம மாற்றணும்ட்டால் அந்த என்எஸ்சியில் அக்வஸில் என்ன நடக்கும் என்ஏ ப்ளஸ் அக்வஸும் சிஎல் மைனஸ் அக்வஸாவும் வந்து ஃபோம் பண்ணிக்கொள்ளும் அதனால் வந்து என்ன அது வந்து மூவபிள் அயன்ஸாக வந்து மாறிக்கொள்ளும் ஃபியூஸ்ட் ஸ்டேட் அதாவது வந்து அதை வந்து உருக்கி நிறைய ஹை டெம்பரேச்சருக்கு கொண்டு போய் அதை உருக்கி அதை வந்து மொபைல் அயன்ஸ் ஆக்கி நாங்கள் அதை வந்து அது மூலம் மின்சாரத்தை வந்து கடத்தி கொள்ளலாம் இன்னொரு விஷயம் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா இதோட கரை திறன் இது வந்து போல சோழரன்ஸில் கரையுமா நுண் போல சோழன்ஸில் கரையுமா என்னதை கதைக்கிறதுக்கு முதல் இந்த போல சோல்வென்ஸ் என்ன என்ன நான் போல சோல்வென்ஸ் என்ன என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இதை பற்றி நாம் நார்மலாக ஓ லெவல் அதாவது வந்து ஓர்டினரி லெவல் சயின்ஸில் வந்து படிச்சிருப்போம் என்றால் நான் திருப்பி சொல்லிக்கொள்கிறேன் சாதாரணமாகவே இது என்னெண்டா எல்லாருக்குமே தெரியும் ஓட்டர்ன்ற ஸ்ட்ரக்சர் ஸோ இதில் ஆக்சிஜன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஹைட்ரஜன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன ரெண்டு தசம் ஒன்று ஓகே ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி மூன்று தசம் அஞ்சு வாட் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்றால் என்ன அதாவது வந்து பொண்டட் எலக்ட்ரன்ஸ் பொண்டிங்கில் ஈடுபட்டிருக்கிற இலத்திரன்களை வந்து தங்களோட பக்கம் இழுத்து கொள்கின்ற அந்த ஒரு அட்ராக்டிங் நேச்சரை தான் நாம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து ஆக்சிஜனை பற்றி பார்த்தோம்னா இதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த பொண்டில் இருக்க வேண்டிய எலக்ட்ரான் வந்து இப்படி இப்படி இருக்காது அது என்ன என்றால் இந்த ஆக்சிஜனை நோக்கி மூவ் பண்ண போகிறது இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து ஸ்லைட்டாக ஆக்சிஜனுக்கிட்ட போய் நிற்க போகுது அப்படி ஆக்சிஜனுக்கு கிட்டே போய் நிற்கிறதால இந்த ஆக்ஸிஜனில் வந்து ஒரு டெல்டா நெகட்டிவ் சார்ஜ் வந்து வரப்போகுது எலக்ட்ரான் வந்து வெறும் கிட்ட நிற்க போகிறேன் எலக்ட்ரானை வாங்குகிற மாதிரியு யோசிச்சு கொடுங்க வாங்கலை லைட்டாக தள்ளி நிற்க போதும் அதில் வந்து டெல்டா நெகட்டிவ் சார்ஜ் இருக்க போகுது அதனால் வந்து இங்கே வந்து டெல்டா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க போகுது ஸோ இந்த ஹெச் டுஓ எடுத்துக்கொண்டோம் என்றால் போசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ரெண்டு போல்ஸ் இருக்க போகுது தேர் ஆர் டூ போல்ஸ் இன் திஸ் மொலிக்யூல் ஸோ இட்ஸ் கோல்ட் ஆஸ் போலர் மொலிக்யூல் அதனால் இந்த மொலிக்யூலை வந்து நம்ம போலர் மொலிக்யூல்னு சொல்லி சொல்லுவோம் நொன் போல மொலிக்யூல் இந்த எலக்ட்ரோன் நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இல்லாத மொலிக்யூல்ஸ் அதாவது வந்து உதாரணமாக நைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாமே வந்து நொன் போல மொலிக்யூல்ஸ் வந்து அட் சொல்லி சொல்லுவோம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கிற மொலிக்யூல்ஸ் சில வந்து போலராக இருக்கும் அது வந்து அதோடய ஸ்ட்ரக்சரால் வந்து அங்கே ஒரு போலாரிட்டி அந்த நேச்சர் வந்து உருவாமல் இருக்கிறத வந்து அது நொன் போலராக இருக்க போகுது அதை பற்றி வந்து இன்னொரு பதிவில் நான் விளக்கணமாக சொல்கிறேன் ஸோ இதில் போல என்ன நொன் போலர் ரெண்டாயா என்னென்று வடிவாக அவங்களுக்கு விளங்கியிருக்கும் ஆகவே என்றால் இந்த என்எஸியல் நம்மள அயனிக் போன்ஸை பற்றி என்றால் அது வந்து ஒரு போலர் மொலிக்யூலாக கருதலாம் ஏனெண்டா அங்கே வந்து போலர் ரில் அயனிக் தான் அந்த போல மொலிக்யூல் நன் போல ரெண்டு அங்கே கலைப்போம்னா நாங்கள் கோவலன் கம்பவுண்ட்ஸுக்கு தான் காயப்போம் அயனிக்கு நாங்கள் அதை பெருசாக கதைக்க மாட்டோம் பட் இந்த அயனிக் கம்பவுண்ட்ஸ் எல்லாமே போல கம்பவுண்ட்ஸ் தான் தேர் இஸ் அ போலாரிட்டி இன் ஈச் அண்ட் எவ்ரி மொலிக்யூல் ஆஃப் அயன் அயனிக் பொண்டு ஆக இப்போ ஒரு பொசிட்டிவ் அதாவது இப்போ என் சிஎல் எடுத்துக்கொண்டோம்னா என் ப்ளஸ் என்ன ஒரு என்ன போசிட்டிவ் அயனாகவும் சிஎல் மைனஸ் அதாவது குளோரின் வந்து ஒரு குளோரைடு அயன் நெகட்டிவ் அயன் ஆகும் இருக்க போது ஸோ ரெண்டுக்கு இடையில வந்து எலக்ட்ரோ செட்டிக் இன்ட்ரேஷன் இருக்க போது நம்ம முடியாது சொல்லிட்டேன் இப்போ என்னென்னா இதை வந்து நாம் கொண்டு தண்ணி அல்லது வேறு விஷயங்களுக்கு போட்டால் போல மொழி போல சோல்வென்ஸுக்கு போட்டால் இப்போ உதாரணத்துக்கு இந்த பிளஸ் சார்ஜுக்கும் இந்த மைனஸ் சார்ஜுக்கும் இடையில ஒரு இன்டராக்ஷன் வெறும் தேர்ஸ் அயன் டைபோல் இன்டராக்ஷன் இதை பற்றி நம்ம செகண்டரி இன்டராக்ஷனில் விரிவாக படிப்போம் ஸோ சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த பெரிய ப்ளஸ் ஒரு பெருசு பெரிய ப்ளஸுக்கு இந்த டெல்டா மைனஸ் ஒரு சின்ன மைனஸுக்கு முடியல ஒரு பொண்டு மாதிரி ஒரு கவர்ச்சி மாதிரி ஃபோன் பண்ண போகுது ஸோ இந்த அயனி கம்போன்ஸ் வந்து ஈஸியில போல கம்போன்ஸில் வந்து சோல்வ் பண்ண முடியும் பட் சில சில நேரம் வந்து இந்த போல சோல்வன்ஸ் வந்து பண்ண முடியாது அது ஏன்னு சொல்லி தான் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் இப்போ இந்த என் ஒரு அயனி கம்பவுண்ட் எம்எக்ஸ் எம் பாசிட்டிவ் எக்ஸ் நெகட்டிவ் அயன் இந்த ரெண்டு அயன் இந்த ரெண்டு அயனாலே மேக் பண்ணப்பட்டிருக்க இந்த அயனி கம்பவுண்ட் வந்து தண்ணியில் கரையுமா கரையாதா அல்லது வேறு எதுவும் இதில் கரையமாக கரையாதாண்டு இப்படி கண்டுபிடிக்கிறது என்ற விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இதில் வந்து சில சில விஷயங்களை பற்றி நான் கதைக்கணும் என்னென்னடா ஹைட்ரேஷன் எந்தெல்பி பி ஒரு சோல்வேஷன் எந்தெல்பி ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து லட்டிஸ் எந்தெல்பி அதாவது வந்து இந்த எம்ப்ளஸுக்கும் இந்த எக்ஸ்பைனஸுக்கும் இடையில் வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டெட்டிக் இன்டராக்ஷன் இருக்கும் அந்த எலக்ட்ரோஸ்டெட்டிக் இன்டராக்ஷனை உடைக்கணுமன்றா எவ்வளவு எனர்ஜி எவ்வளவு எனர்ஜியை கொடுத்தா அது வந்து உடையும் அதை வந்து நாம என்ன சொல்லுவோம் என்றால் சொல்லி சொல்லுவோம் ஓகே அப்ப இந்த எம்எக்ஸ் இந்த பொண்டை உடைக்கிறதுக்கு தேவையான எந்த லட்டி லட்டி என்று சொல்லி சொல்லுவான் அடுத்த விஷயம் இந்த எம் பிளஸ் அயனுக்கும் அதாவது இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி என்ன பிளஸுக்கும் ஓல இருக்க அந்த டெல்டா நெகட்டிவுக்கும் இடையில ஒரு சின்ன பொண்டு மாதிரி ஃபார்ம் பண்ணுது இல்லை அந்த பொண்டு ஃபோம் பண்ணைக்கு எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் நார்மலாக வந்து ஒரு பொண்டு ஃபார்மேஷனில் வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இது வந்து ஓலவர் படிக்கிற மாணவருக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் அதாவது வந்து ஒரு பொண்ட் ஃபார்மேஷன் நடக்க அங்கே ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த போட்டருக்கும் போட்டரில் இருக்கிற அந்த ஆக்சிஜனில் இருக்கிற அந்த சின்ன நெகட்டிவ் சார்ஜுக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இடையிலும் ஒரு இந்த ஒரு சின்ன பொண்டு அந்த சின்ன இன்டராக்ஷன் ஃபார்ம் பண்ணேங்க எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணும் என்றதை வந்து நம்ம ஹைட்ரேஷன் எந்தல்பி என்ற ஒரு ஸ்பெஷல் வேர்டால் குறிப்பாங்க நார்மலாக ஒரு போல கம்பவுண்ட்ஸுக்கும் ஒரு அயனிக் கம்பவுண்ட் அதாவது இப்போ எம்ப்ளஸ் அண்ட் அயனுக்கும் இடையில ஒரு இன்டராக்ஷன் வரும்போது அங்கே ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை வந்து நாங்கள் சோல்வேஷன் எனர்ஜி என்று சொல்லி சொல்லுவாங்க இது வந்து தண்ணிக்கு வந்து வித்தியாசம் என்ன ஹைட்ரேஷன் பி தண்ணியில் கரைக்கும் போது ரிலீஸ் பண்ணப்படுகின்ற இந்த எனர்ஜி ஹைட்ரேஷன் எனப்பின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு அயனி கம்பவுண்ட் வந்து தண்ணியிலேயோ அல்லது ஒரு போல சோல்வன்ல கரையணும் என்றால் அங்க என்ன விஷயம் நடக்கணும் அந்த அயனி கம்பவுண்ட் முதல் உடையணும் உடைஞ்சு அந்த அயன்ஸுக்கும் போல கம்பவுண்ட்ஸுக்கும் இடையில அயன் டைப்போல் இன்டராக்ஷன் அதாவது ஒரு செகண்டரி இன்டராக்ஷன் வந்து ஃபோம் பண்ண வேண்டும் அதனால தான் இந்த என்ன கரை வந்து நாம் நார்மலாக பார்த்துட்டு சொல்கிறோம் ஆகவே அந்த உடைக்க தேவையான இந்த லட்டி சென்டல் பியும் உடைக்கு தேவையான இந்த லட்டி சென்டல் பியும் இந்த சோல்வேஷன் எனர்ஜி அல்லது ஹைட்ரேஷன் தண்ணி என்றால் அது வந்து ஹைட்ரேஷன் எந்த பி இந்த சோல்வேஷன் எனர்ஜியும் ஹைட்ரேஷன் எந்த பியும் சமனாக இருக்க வேண்டும் அல்லது வந்து இந்த சோல்வேஷன் எந்த எனர்ஜி வந்து ஒரு ஹைட்ரேஷன் எனர்ஜி வந்து இந்த லட்டீஸ் எனர்ஜியை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நொன் போல சாரி போல சப்ஸ்டன்ஸில் வந்து அந்த அயனி கம்பவுண்ட் வந்து கரையும் ஸோ ஒரு அயனிக் கம்பவுண்ட் வந்து எப்படி கரையுமென்றதை வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துட்டோம் இது வந்து நொன் போலர் மொலிக்யூல் ஏன் கரையாதுன்றால் போலாரிட்டி இருக்கிற ஒரு மொலிக்யூல் போலார் போலர்ன்ற அந்த நேச்சர் இருக்கிற ஒரு மொலிக்யூலில் மொலிக்யூல் வந்து நொன் போலரோட கரையாது ஏனென்றால் அந்த சின்ன இன்டராக்ஷனை வந்து அங்கே ஃபோம் பண்ண முடியாது ஏனென்றால் அங்கே வந்து போலாரிட்டியில் இப்போ இங்கே எஸ்யூ எடுத்தோம்னா அங்கே ஓவல டெல்டா நெகட்டிவும் எச்சில வந்து டெல்டா பாசிட்டிவும் இருக்கும் ஆனால் நொன் போல அப்படியே இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்ற ஒரு விஷயமும் வந்து இருக்காது ஸோ அங்க வந்து என்ன கூடுதலாக தண்ணி என்ன கம்ப ஆப்ஷன்சஸ் வந்து இந்த வந்து கரையாது ஓகே அடுத்த விஷயம் வந்து அயனிக் கம்பவுண்ட்ஸ் வந்து எப்பவுமே லட்டீஸ் அமைப்பில் தான் இருக்கும் இது பார்த்தோம்னா என்ஏசிஎல் என்ற ஒரு அயனி கம்பென்ற லாட்டிஸ் ஒரு சோடியத்தை சுற்றி இது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான் லேட்டி ஸ்ட்ரக்சர் என்ஏசியல்ல வளமையாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஒரு சோடியத்தை சுற்றி ஆறு குளோரின் அட்டம் இருக்கும் ஒரு குளோரின் அட்டத்தை சுற்றி ஆறு சோடியம் அட்டம் வந்து இருக்க போகுது அயன் அயன் வந்து இருக்க போது இது வந்து என்ஏசியல் லாட்டி ஸ்ட்ரக்சர் அடுத்த விஷயம் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா கோவலன் கேரக்டர் ஆஃப் அயனிக் கம்பவுண்ட் இப்போ அயன்ஸ் வந்து ரெண்டு இதாக பிரிய பிரிஞ்சிருக்க போது ஒரு பாசிட்டிவாய் நெகட்டிவாய்டு இருந்தாலும் அங்கே வந்து கோவலன் கேரக்டர் இருக்க போது கோவலன் கேரக்டர் என்றால் என்னென்றால் போலர் காணப்படுகின்ற போலர் போலர் போலார் நேச்சர் தான் நாங்கள் வந்து கோவலன் கேரக்டர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த போலர் கரெக்டர் ஏன் வருதுன்றால் இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு அயனோட நெகட்டிவ் சார்ஜ் அயன் வந்து சேர்ந்துருக்க போகுது அப்படி சேர்ந்துருக்கிறதால இந்த சார்ஜ் சார்ஜின் எலக்ட்ரோ அதாவது வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கிற எலக்ட்ரனை வந்து இழுக்க போகிறார் அப்படி இழுக்க போகும்போது அங்கே வந்து போலார் நேச்சர் வந்து வரப்போகுது ஸோ கோவலன் கரெக்டர் வந்து அங்கே வரப்போகுது இந்த கோவலன் கரெக்டரை வந்து எப்படி நாங்கள் மெஷர் பண்ணுவோம் என்றால்

Polarizing ability of ஆஃப் கட்டன் என்னென்ன சங்கம் என்றால் size அதாவது வந்த இந்த அட்டமிக் ரேடியஸ் சாரி அயனிக் ரேடியஸ் கூட கூட இந்த polarizing ability வந்து கூடும் அதே மாதிரி இந்த charge polarizing ability வந்து இந்த சார்ஜோடு வந்து குறைய போகிறார்

ஸோ இங்கே வந்து என்ன விஷயம் நடக்க போகுதுன்றால் போலரைசிங் அபிலிட்டி போலரை வரக்கூடிய அந்த அபிலிட்டி வந்து கூட போகிறது ஓகே டவுன் த குரூப் சார்ஜ் சேம் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதால வந்து போலரைசிங் அபிலிட்டி வந்து குறைய போகிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் போலரைசிங் அபிலிட்டி ஆஃப் கேட்டைன் இன்க்ரீசஸ் வித் சார்ஜ் அண்ட் டிக்ரீசஸ் வித் சைஸ் அதான் நீங்கள் சொல்லியிருக்கு ரேடியஸ் கூறுறதால வந்து போலரைசிங் அபிலிட்டி குறைய போகிறது ஓகே அடுத்த விஷயம் வந்து போலரைசபிள் அபிலிட்டி ஆஃப் அனே இது வந்து சைஸ் கூட கூட கூடும் அதே மாதிரி சார்ஜ் கூட கூட கூடும் சார்ஜ் கூட கூட வந்து இது ஈஸியாக வந்து என்ன போலரைஸ் ஆகும் அதே மாதிரி சைஸ் கூட கூடவும் கூடும் இந்த விஷயத்தில் வந்து சைஸாக சார்ஜாக பார்க்குறோன்னா சார்ஜ் தான் முக்கியமாக முதல் பார்த்துட்டு சார்ஜ் சேமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் சைஸ் பார்க்க வேண்டும் பி ஆர் மைனஸ் ஐ மைனஸ் இந்த டவுன் த குரூப்பை பார்த்தோம் என்றால் ஆனால் சைஸ் இன்கிரீசஸ் போல ரைஸ் அபிலிட்டி இன்க்ரீசஸ் ஸோ இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்னென்னடா தேர்மல் ஸ்டெபிலிட்டி இந்த போலரைசிங் நேச்சர் போலரிங் போலரைசபிள் நேச்சர் இந்த ரெண்டிலேயும் வந்து கோவலன் கேரக்டர் இந்த ரெண்டும் கூடும்போது போல ஒன்று போலரைசிங் நேச்சர் மற்றது போலரைசபிள் நேச்சர் ரெண்டில் ஏதாவது ஒன்று கூடும்போது இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் கூடும்போது கோவலன் கேரக்டர் கூடும் அயனி கேரக்டர் குறையும் அயனிக் கேரக்டர் குறைய குறைய தேர்மல் டீகம்போசிஷன் ஈஸியாக நடக்கும் தேர்மல் ஸ்டெபிலிட்டி அயனிக் கேரக்டர் குறைய குறைய குறையும் ஸோ அயனிக் கேரக்டர் கூட கூட தேர்மல் ஸ்டெபிலிட்டி கூடும் அயனி கேரக்டர் கூட கூட அந்த பொண்டுன்ற அந்த ஸ்ட்ரென்த் வந்து சரியான கூடும் நார்மலாக அயனிக்கா கோவலண்ட ஸ்ட்ரென்த்னு கேட்டால் கண்ணை முடிக்கணும்னு அயனி கண்டுவீங்க கேரக்டர்லேயும் அதேதான் தான் அயனி கேரக்டர் வந்து கோவலன் விட ஸ்ட்ரென்தான் இருக்கும் அயனி கேரக்டர் கூடினா வந்து போன் வந்து கூட இருக்கும் சும்மா இருக்கா யோசிச்சு கொள்ளுங்கள் அதனால் வந்து தேர்மல் ஸ்டெபிலிட்டி கூடவாக இருக்கும் தேர்மல் ஸ்டெபிலிட்டி கூடவாக இருக்கும்போது தேர்மல் டிகம்போசிஷன் டெம்பரேச்சர் வந்து சரியான கூடவாக இருக்கும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு கார்பனேட்ஸ் எடுத்துக்கொள்வோம் குரூப் ஒன் கார்பனேட்ஸ் குரூப் ஒன் கார்பனேட்ஸ் டவுன் த குரூப் என்ன நடக்கும் தேர்மல் ஸ்டெபிலிட்டி கூட போகிறது அதனால் வந்து பிரிகியாகின்ற பிரிகியாக்குன்றது டீகம்போசிங் நேச்சர் வந்து கீழே போக போக கஷ்டமாக தான் என்ன செய்யப்போகுது வரப்போகுது இப்போ வந்து நாங்கள் கோவலன் போண்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வந்து ரெண்டு அட்டம்ஸ் வந்து நோபிள் கேஸ் எலக்ட்ரானிக் அதாவது முழுமை நிலையை அடைவதற்கு என்ன நடக்க போதெண்டால் ஒரு ரெண்டு அட்டம்ஸ் வந்து என்ன செய்ய போதெண்டால் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ண போகுது ஷேர் பண்ணி வந்து அங்கே வந்து டிரெக்ட் போன்ஸை வந்து ஃபோம் பண்ண போது அந்த பொண்டை தன்னாமல் வந்து கோவலன் போண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு முதல்ல ஒரு நைட்ரஜன் ஃபுல்ஃபில் பண்ண இவருக்கு மூன்று எலெக்ட்ரான் தேவை இவர் பண்ண இவருக்கு மூன்று எலக்ட்ரன் தேவை ஸோ இவர் என்ன செய்யப் போறார் என்றால் மூன்று எலக்ட்ரனை வந்து இவருக்கு கொடுக்க போறார் கொடுக்க போறார் என்ன ஷே பண்ணப் போறார் இவருக்கு வந்து இப்ப அந்த மூன்று எலக்ட்ரான் வந்து இவருக்கும் சொந்தமாக இருக்கும் இவருக்கும் சொந்தமாக இருக்கும் அதே போல இவர் வந்து மூன்று எலக்ட்ரான் தனக்கு எவ்வளவு எலக்ட்ரான் தேவையோ அவ்வளவு எலக்ட்ரனை வந்து இவர் கொடுக்க போறார் ஸோ மூன்று மூன்று ஆறு வந்து ஆறு எலெக்ட்ரான் வந்து ட்ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கும் ஓகே இவர் மூண்டல கொடுக்கப் போறார் அவர் மூண்டை கொடுக்கப் போறார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆறு எலக்ட்ரனும் இந்த ஆறு எலக்ட்ரனையும் பத்தி பார்த்தோம் என்றால் இது வந்து இவருக்கும் கொமனா தான் இருக்க போறார் இவருக்கும் கொமனா தான் இருக்கப் போகின்றார் சோ முதல் இந்த நைட்ரஜன் அட்டத்துல எவ்வளவு எலக்ட்ரன் இருக்கு இப்ப சும்மா இருக்கு அவர் கணக்கு பார்ப்போமே ஆறு எலக்ட்ரன் இங்கே இருக்க போறார் ஓகே ஆறு எட்டு பத்து அதாவது இஞ்ச ரெண்டு இஞ்ச வந்து இந்த ஆறும் ரெண்டும் எட்டு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு எலக்ட்ரான் என்ன மாதிரி நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிம்பிளா அச்சீவ் ஆக ஆகிட்டு ஷியா பண்ணி கொள்வதன் மூலம் தங்களுடைய முழுமையினை இந்த அட்டம்ஸ் வந்து பூர்த்தி செய்ய போகுது இந்த மாதிரியான பொண்டுகளை நாம கோவலன் பொண்டுன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கோவலன் பொண்டு வந்து கூடுதலாக நொண் மெட்டல்ஸுக்கு இடையே வந்து ஃபோம் போது மெட்டல்ஸுக்கு இடையே வந்து சில நேரம் மெட்டல்ஸுக்கு இடையே இல்லை மெட்டல் சிலது வந்து இந்த கோவலன்ஸ் பொன் வந்து ஃபோம் பண்ணி கொள்ளும் அந்த அகப்பட்ட ஒரு பொன் அதாவது வந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரன் ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரன் ஷியா பண்ணும்போது அங்கே வந்து சிங்கிள் பொண்டும் டூ பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரன் ஷியா பண்ணும்போது அங்கே டபுள் போன்ஸும் த்ரீ பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஷியா பண்ணும்போது அங்கே ட்ரிபிள் பொன்ஸும் ஃபோம் பண்ணும் நோமலா சிங்கிள் பொண்டு வந்து டபுள் பொண்டை விட ஸ்ட்ராங்கராக இருப்பார் பொண்டில் பார்த்தோம்னா ஸ்மாலராக இருப்பார் அதே மாதிரி ட்ரிபிள் பொண்ட் வந்து டபுள் பொண்டை விட ஸ்ட்ராங்கராகவும் சிமோலராகவும் இருப்பார் அப்போ உள்ளதுக்கே ஸ்ட்ராங்கராகவும் பட் சிமோலராகவும் இருக்கிற ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ட்ரிபிள் பொண்டு அதே மாதிரி உள்ளதுக்குள்ள பெருசாகவும் பொண்டில் பொண்டனி ஏதாவது வந்து ஸ்ட்ரென்த் வந்து குறைவாகவும் இருக்கிறார் இந்த சிங்கிள் பொண்டு நார்மலாக வந்து இது வந்து நான் மெட்டல்ஸு கிடையே ஃபார்ம் பண்ணும் சில நேரம் மெட்டல்ஸுக்கிட்டேயே ஃபார்ம் பண்ணும் என்னென்றால் இந்த சோடியம் லிதியம் போன்ற குரூப் ஒன் எலிமெண்ட்ஸ் என்ன செய்ய என்றால் அதுண்ட கேசியஸ் ஃபார்மில் வந்து டைமரை ஃபார்ம் பண்ணிக்கொள்ள கொள்ள போகுது அதாவது என்ஏ டூ எல்ஐ டூ போன்ற மாதிரி மொலிக்யூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிக்கொள்ள போகுது அது வந்து கோவலன் பொண்டாக இருக்க போது ஸோ மெட்டல்ஸ் எப்போ கோவலன் பொண்ட்ஸை ஃபார்ம் பண்ணமுன்றால் அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் குரூப் ஒன் எலிமெண்ட்ஸில் சோடியம் லிதியம் போன்ற மெட்டல்ஸ் வந்து கேஸியர் ஸ்டேஜில் வந்து டூ எல்ஏ டூ போன டைமரை வந்து ஃபோம் பண்ணி கொள்ள போகுது அது ஏன்னா ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை வாரத்துக்கு இப்போ அது இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பார்த்த அப்படி ஷேவ் பண்ணும்போது அந்த எஸ்ஓபிட்டல் வந்து ஃபில் ஆக போகுது உதாரணமாக சோடியத்தை எடுத்த அங்கே வந்து த்ரீ எஸ்ஓபிட்டல் வந்து ஃபில் ஆக போகுது த்ரீ பிஓபிட்டல் வறுமையாக கிடக்கும் ஓரளவாக அது ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போலம் சாரி கோவலன் கம்பவுண்ட்ஸ் இதில் வந்து என்னென்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா அதே தான் ஒன்று வந்து மெல்ட்டிங் ஒரு பொய்லிங் பாயிண்ட் ரெண்டு ஆகுது ஒன்றை பற்றி கம்ப்யாவுன்டா அடுத்த விஷயம் வந்து இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா மூன்றாவது விஷயம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் ரூம் டெம்ப்ரேச்சர் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து சொலிடா லிக்யூடாக கேஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குமென்ற விஷயம் அடுத்தது வந்து இந்த நார்மல் ஸ்ட்ரக்சரை பற்றின சில சில விஷயங்கள் அடுத்து வந்து இதோட சொல்யூபிலிட்டி நேச்சரை பற்றி வந்து பார்க்க வேண்டும் கோவலன் பொண்டை பார்த்தோம் அது ஒரு ஸ்ட்ராங்கரான பொன் தான் கோவலன் பொன் ஸ்ட்ராங்கர் பொண்டாக இருந்தாலும் அது அயனிக் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொண்டாக வந்து இருக்காது அதனால் வந்து பார்த்தோமென்றால் கூடுதலாக இந்த கோவலன் கம்பவுண்ட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து இல்லை கேஸிய ஸ்டேஜில் இருக்கும் சில நேரங்களில் சொலிட் சொலிடாகவும் இருக்கும் ஸோ அந்த மெல்டிங் பாயிண்ட் பொய்லிங் பாயிண்ட் வந்து கூடுதலாக லோவராக இருக்க போகுது கம்பேரட்டிவ்லி பட் சம்டைம்ஸ் இட் மே பி ஹையர் அது வந்து வந்து சரியான அதிகமாக இருக்கும் உலகத்திலேயே அதிக பாயிண்ட் கிரஃபைட் ஒரு ஒரு ஃபோம் மேட்ல கம்பவுண்ட் இது வந்து 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 ஒரு எக்ஸெப்ஷன் அங்கே ஸ்ட்ரக்சர் இருக்க இருக்க போது அந்த ஸ்ட்ரக்சரால் இந்த கிரஃபைட் சொலிடாக போகிறது இதை தெரியும் ஸோ அந்த கோவலன் பொண்டில் ஈடுபட்டிருக்கிற எலக்ட்ரான்ஸ்ன்னு எண்ணிக்கை அது வந்து சிங்கிள் பொண்டா டபுள் பொண்டா ட்ரிபிள் பொண்டா என்ற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த பொண்ட் ஸ்ட்ரென்த்து வந்து தீர்மானிக்க போகிறது மெல்டிங் போயிண்ட் பொய்லிங் போயிண்டை வந்து அது தீர்மானிக்க போகுது இன்னொரு விஷயம் வந்து இந்த அட்டம்ஸ் அடுக்கப்பட்ட விதம் நோமலாக வந்து இப்போ பிசிஎல் த்ரீ என் டூ ஓ டூ மாதிரியான மொலிக்யூல்ஸ் வந்து நோமலாக அடுக்கப்பட்டிருக்கு கோவலன் மொலிக்யூல்ஸ் ஆனால் வந்து ஸ்பெஷலைஸ்டு லட்டி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மொலிக்யூல்ஸுக்கு வந்து பார்த்தோம்னாக்க இந்த அந்த லட்டிஸ் ஸ்ட்ரக்சர் உடைக்கிறதுன்றது வந்து ஒரு நடவாத விஷயம் சாதாரண இலகுவாக வந்தது செய்ய முடியாத என்ற நிலையில் இருக்கும்போது அதுக்கு வந்து மெல்டிங் போயிண்ட் பாய்லிங் போயிண்ட் வந்து சரியான அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் அது ரூம் டெம்பரேச்சரில் வந்து சொலிடாக இருக்கும் ஸோ கோவல் அண்ட் கம்பவுண்ட்ஸ் விச் எக்ஸிஸ்ட் ஆஸ் சொலிட் இன் நேச்சர் ஹேஸ் ஜாயண்ட் அட்டமிக் லட்டீஸ் ஓர் மொலிகுலர் லட்டீஸ் சச் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் எஸ்ஐ டூ சிலிக்கா தென் சிலிக்கன் எஸ்ஐ தென் கார்பன் கிராஃபைட் அண்ட் டைமண்ட் போத்ஸா ரெண்டுமே வந்து பார்த்தமுன்னா என்ன கோவலன்ட் பட் என்ன ஜாயண்ட் அட்டமிக் லட்டி ஸ்ட்ரக்சரில் இருக்க போது அடுத்த விஷயம் வந்து இது வந்து பியோர் ஸ்டேட்டில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது ஏன்னு சொல்லி பார்த்தோம்னால் அங்கே வந்து அயன்ஸ் இருக்காது பட் சம்டைம்ஸ் என்னது இப்போ உதாரணமாக ஹெச்சிஎல் கேஸ் இதை வந்து தண்ணி கரைச்சோமெண்டா ஹெச் பிளஸ் அக்வசாகும் சிஎல் மைனஸ் அக்வசாகம் வரப்போகிறது அப்போ வந்து அங்கே மொபைல் அயன்ஸ் இருக்க போது ஸோ அந்த கன் கண்டிஷன்ஸில் வந்து அதை வந்து கண்டெக்ட் பண்ண போகுது பட் பியோர் ஸ்டேட்ஸில் வந்து இது வந்து எப்போவுமே கண்டக்ட் பண்ணாது தண்ணி வந்து பியூர் ஸ்டேட்டில் இருக்கும்போது கண்டக்ட் பண்ணாது அங்கே வந்து மெட்டல் அயன்ஸ் மினரல் அயன்ஸ் இருக்கும்போது தான் அங்கே வந்து கண்டக்ட் பண்ணணும் கோவலாண்ட் கம்பவுண்ட்ஸ் வந்து தண்ணியில் கரைக்கும் போது அயர்னைஸ் ஆக போது அப்படி அயர்னைஸ் ஆகும் பட்சத்தில் அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமே தவிர நோர்மல் பியூர் ஸ்டேட்டில் வந்து அது வந்து கண்டக்ட் பண்ணாது அடுத்த விஷயம் வந்து கோவலன் கம்பவுண்ட்ஸில் சின்ன சின்ன போல மொலிக்யூல்ஸ் வந்து போல சோல்வன்ஸ்லையும் நொன் போல மொலிக்யூல்ஸ் ஆகிருந்தால் நைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற நொன் போல மொலிக்யூல்ஸ் ஆகிருந்தால் அது வந்து நொன் போல மொலிக்யூல்ஸ்லையும் வந்து கரைய போகிறது இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வந்து டிரெக்டட் போன்ஸ் வந்து இருக்க போகுது அதோட ஃபிசிக்கல் டே நேச்சரை வந்து நம்ம டிஃபைன் டிஃபைன் பண்ணி சொல்லிடலா அது இப்போ அயனிக் சொன்னாங்க எல்லா ஐனிக் சொல்லிட்டு ஆனால் இதுக்கு வந்து சொல்ல முடியாது ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் இருக்கிற பொண்டு நேச்சரை வச்சுக்கொண்டால் அது வந்து வேறுபடும் அதாவது வந்து ஜாயின்ல அட்டமிக் லெட்டி ஸ்ட்ரக்சராக இருந்தால் அது வந்து சோலிடாக இருக்கும் நோமலாக வந்து நாங்கள் செகண்டரி இன்ட்ராக்ஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்குது செகண்டரி இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ரென்த்தில் வச்சுக்கொண்டோம்னா கோவலன் கம்பவுண்ட்ஸ நேச்சரை வந்து நம்ம விவரிக்க முடியும் ஸோ செகண்ட்ரி இன்ட்ராக்ஷனை பற்றி ஒரு பதிவு கட்டாயம் படி வரும் அதில் வந்து இதை வந்து விவரமாக வந்து நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் டேட்டிவ் பொண்டு மூன்றாவது டைப் பொண்டை பற்றி பார்க்க போகிறோம் உதாரணமாக ரெண்டு ஆக்களை எடுப்போம் ஒன்று ஒரு ஆள்கிட்ட வந்து பேனை அதிகமாக இருக்குது ஒரு ஆள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நோமலாக வந்து நோமலாக பார்த்தோம்னா சிலர் வந்து பேனை அதிகமாக கொண்டு வரணும் சிலர் வந்து ஸ்கூலுக்கு பேனையை கொண்டு வராமல் வரையினா நோட்ஸ் எழுதும்போது நாங்கள் என்ன செய்வோம் பேனை ஆள் பேனை இல்லாத ஆக்களுக்கு பேனையை கொடுத்து நோட்ஸ் எழுத சொல்லி சொல்லுவோம் அதே தான் இங்கேயே நடக்க போகுது அதாவது வந்து நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை அடைகிறதுக்காக பேனை இருக்கிறவர் அதாவது எலக்ட்ரான் இருக்கிறவர் வந்து பேனை இல்லாதவர் அதாவது வந்து எலக்ட்ரான் இல்லாதவருக்கு வந்து எலக்ட்ரான்ஸை ஷே பண்ணி அங்கே ஒரு கோவலன் பொண்டு மாதிரி ஒரு பொண்டை ஃபோம் பண்ணி என்ன நடக்க போதால் அது வந்து நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் இன்விக்ரேஷனை வந்து ஃபோம் பண்ண போகுது இதைத்தான் தான் வந்து நாம டேட்டி பொண்ணுன்னு சொல்லி சொல்லுவோம் கோவலன் பொண்டு மாதிரி இருக்குது ஆனால் ஏன் இதை கோவலன் பொண்டுன்னு சொல்லாமல் டேட்டி பொண்டுன்னு தனியாக சொல்லினோம் என்றால் கோவலன் பொண்டில் என்ன நடக்கும் உதாரணமாக நைட்ரஜன் எடுத்த நை ஒரு நைட்ரஜன் மூன்று எலெக்ட்ரானை கொடுத்தால் மற்ற நைட்ரஜனும் மூன்று எலக்ட்ரானை கொடுப்பார் இவர் மூண்டை கொடுத்தால் அவர் மூண்டை கொடுப்பார் இவர் ரெண்டை கொடுத்தால் அவர் ரெண்டை கொடுப்பார் இவர் எவ்வளோத்த கொடுக்குறாரோ அவ்வளோத்த மற்றவர் வந்து கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த டேடி போண்டில் ஒரு ஆள் தான் கொடுப்பார் மற்றவர் வாங்குகிற ஆளாக இருப்பார் தேர் இஸ் அ ஒன் ஆக்செப்டர் அண்ட் ஒன் டோனர் ஸோ தேர் ஆர் நேம்ஸ் ஃபார் ஈச் டொனர் அண்ட் அக்செப்டர் தே ஆர் லூ இஸ் ஆசிட் அண்ட் லூ இஸ் பேஸ்

அட்டமிக் நோமல ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா போர் அண்டர் அதாவது இந்த பிசிஎல் த்ரீல போர் அண்டர் அதை பார்த்தோம்னா இந்த மூன்றும் போரண்டையும் இந்த ரெட் மார்க்கால காட்டப்பட்டிருக்கிறது நம்ம குளோரின்டையும் எடுத்தால் மிச்சம் வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரீ ஓபிட்டல் இருக்க போது தேர்இஸ் ஃப்ரீ ஓபிட்டல் அந்த ஃப்ரீயோபிட்டலுக்கு ஓபிட்டல கொடு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு இந்த பிசிஎல் த்ரீயில ஆளே இல்லை இவர் பாவம் இல்லை இவர் வெறுமையில இருக்க போகிறார் ஸோ இந்த ஃப்ரீயோபிட்டலை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த என்சிஎல் த்ரீயில இருக்கிற இந்த ஒரு என்ன லோன் பேர் வந்து இங்கே போக போகுது இங்கே போய் இந்த ஃப்ரீ ஓபிட்டலை வந்து என்ன செய்ய போகுது ஃபில் பண்ண போகுது அப்படி ஃபில் பண்ணுறதன் மூலமாக இந்த என்சிஎல் த்ரீன்னு நார்மலாகவே நோபலாக தான் இருக்க போகுது இது வந்து ஒரு கொமன் ரெண்டுக்கும் கொமனான ஒரு எலக்ட்ரான் மாதிரி போய் நிற்க போகிறார் அப்போ இவற்றையும் ஃபில் ஆகும் அவற்றையும் ஃபில் ஆகும் இந்த என்சிஎல் த்ரீயில இருக்க இந்த ரெண்டு எலக்ட்ரான் இங்கே போனால் இவர் வந்து எலெக்ட்ரனை என்ன செய்ய போகிறார் இஞ்சாவில் பக்கம் கொடுக்க போகிறார் இவர் எலக்ட்ரனை லூஸ் பண்ண போகிற மாதிரி எடுத்தவன் இப்படி எடுத்தால் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் இந்த போரன் வந்து எலக்ட்ரானை வாங்க போகிறார் அப்போ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜும் என்ன செய்ய போகுதுன்னா வரப்போகுது ஸோ இதை வந்து வேறு மாதிரி எப்படி குறிக்கலாம் என்றால் எலக்ட்ரான் இந்த பக்கம் போகுதுன்ற மாதிரியும் குறிக்கலாம் ஓகே அப்போ ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸை போடணும் இல்லையென்றால் எலக்ட்ரன் எந்த இருந்து எங்கே பாயுதுன்றதை வந்து அம்புக்குறியால் குறித்து காட்ட வேண்டும் ஸோ டேட்டி போனால் நாங்கள் அப்படி தான் குறிக்கணும் நாங்கள் ஒன்று நார்மல் போன் மாதிரி போட்டு நாங்கள் இப்போ எது கொடுக்குதோ அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் எது வாங்குதோ அதுக்கு நெகட்டிவ் சார்ஜும் போடணும் இல்லையென்றால் எங்கே இருந்தெங்கே போகுதுன்றதை அம்புக்குறி மூலம் வந்து நாங்கள் குறித்து காட்டலாம் இந்த அண்ட் கம்போ சாரி இந்த டேட்டிவ் காம்பவுண்ட்ஸுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவது வந்து ஓசோன் ஆக்சிஜன்ன்ற ஒரு புரதிருப்பம் அலோட்ரோஃபிக் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ஓசோன் ஒரு போலரா நொன் போலரான் நிறைய பேருக்கு நிறைய நாளாக சந்தேகம் இருக்கலாம் இட் இஸ் அ சிமோலர் போலர் மொலிக்யூல் அங்கே வந்து போலாரிட்டி இருக்க போது ஆனால் வெரி சிமோலா தான் இருக்க போது சிறிய அளவில் தான் இருக்க போறார் ஸோ இதுதான் ஓசோனுன்ற ஸ்ட்ரக்சர் இதுனோ ஆக்சிஜன் பார்த்தோம்னா டபுள் பொண்டா இருக்கும் அதனால ஒரு ஆக்சிஜன் வந்து டேட்டிவ் பொண்டால வந்து இருக்க போகிறார் இந்த இதான் டேட்டி போண்ட் இதில் இதை வந்து நாம் இந்த இதையும் இதையும் எடுத்துட்டு நாங்கள் நம்மளாக அம்புக்குறி மூலமாகவும் போட்டு காட்டலாம் இன்னொரு விஷயம் கார்பன் மொனோக்சைடு இந்த ஓசோன் வந்து ஓசோனை பற்றி ஒரு சிறு சில விஷயம் சொல்லிவிட்டு நாங்கள் கார்பன் மொனோக்சைடு போவோம் இந்த ஓசோன் இஸ் அ பேல் ப்ளூ கலர் சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் இது ஒரு நார்மலாக பேல் ப்ளூ கலரில் வந்து இருக்க போது அது வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்டாக வந்து யூஸ் பண்ணப்பட போகுது அதை பற்றி நாங்கள் குரூப் சிக்ஸ்டின் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் விரிவாக படிப்போம் ஸோ அதை பற்றி நான் மேலும் சொல்லலை அப்போ நான் கார்பன் மொனோக்சைடை பற்றி சொல்ல போகிறேன் கார்பன் மோனோக்சைடுன்ற ஸ்ட்ரக்சரை கீறும்போது நான் முதல் முதலாக கீரும்போது என்னென்ன கீருணு என்றால் இப்படி தான் கீறுனேன் இப்படித்தான் கீறினான் கூடுதலாக எல்லாரும் இப்படி தான் கீறுவினோம் ஏனென்றால் ஆக்சிஜன் இஸ் அ மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஒன் ஆஃப் த உலகத்திலே அதிக எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி உள்ள ஒரு ஆள் இல்லை ஆக்சிஜனும் ஒரு ஆள் ஸோ ஆக்சிஜன் எப்போவுமே நெகட்டிவ் சார்ஜ் தான் எடுக்க முடியும்போது இப்படி கீறுவோம் ஆனால் இது ஒரு பிழையான கன்செப்ட் என்ன நடக்க போதுண்டால் நார்மல் டபுள் பாண்ட் இந்த இருந்து ஒரு லோன் பேர் எலக்ட்ரன் வந்து காபனுக்கு போகுது ஸோ நார்மலாக இந்த அம்புக்குறி எடுத்தோம்மாட்டால் இங்கே வந்து நார்மலாக பொண்டாக போட்டமன்றால் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சாரி இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜும் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் வரப்போகுது இந்த மூன்றாவது பொண்டு வந்து இங்கே வந்து ஒரு டேட்டிவ் பொண்டாக வந்து வரப்போகுது ஓகே இப்போ நம்ம டேட்டிவ் கம்பவுண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் அடுத்தது வந்து மெட்டாலிக் கம்பவுண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் மெட்டாலிக் பொண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மெட்டாலிக் பொண்டுன்றது வந்து மெட்டல்ஸுனால் நார்மலாக இருக்கக்கூடியது அதாவது வந்து மெட்டல் அட்டம்ஸ் வந்து அதோடய எலக்ட்ரான்ஸ் அதாவது அவுட்டர்மோஸ்டல் அதாவது வெளி ஓட்டில் இருக்கிற இலத்திரன்களை இழக்கும் போது அங்கே வந்து என்ன பாசிட்டிவ் சார்ஜ் வந்து உருவாக போகுது இழந்த அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன நடக்க போதுன்றா ஒரு எலக்ட்ரான் கிளவுடு மாதிரி ஃபோம் பண்ண போகுது உதாரணத்துக்கு இப்போ நார்மலாக சோலி எல்லா மெட்டல்ஸுமே சோலிடாக தான் இருக்கு போகுது கூடுதலாக அந்த இது மெட்டல் அயன்ஸ் என்றால் இங்க என்ன நடக்க போகுது என்றால் இப்ப ஒரு எலெக்ட்ரான எல்லாருமே ஒரு எலக்ட்ரானா எல்லாரும் எல்லாருமே சோடியம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லாருமே ஒரு எலெக்ட்ரான வந்து போகிறார்கள் இப்ப இழந்த எல்லா ஒரு எலக்ட்ரானும் வந்து என்ன செய்ய போகுதுன்றால் இப்படி எல்லாத்துக்கு முடியல அப்படி சுத்தி கொண்டு திரிய போறார் இப்படி எல்லா இடத்துக்கும் அதாவது ஆறு அட்டத்தை கன்சிடர் பண்ண முடியாது இந்த ஆறு இருந்து ஆறு அட்டத்திலிருந்து லூஸ் பண்ணப்பட்ட ஆறு எலக்ட்ரனும் வந்து ஒவ்வொரு ஒரு அட்டத்தை வந்து இப்படி கொண்டு திரிய போறார் இப்போ கொண்டு திரிகிற இந்த எலெக்ட்ரன் கிளவுட் இந்த பொசிட்டிவ் சார்ஜோட ஒரு எலக்ட்ரோஸ்டெட்டிக் இன்டராக்ஷனோட ஃபோம் பண்ணுற தான் மெட்டாலிக் போண்டுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இது வந்து மெட்டல்ஸில் வந்து இருக்க போகுது ஓகே இப்போ மெட்டாலிக் போண்ட டெஃபினேஷனை பற்றி பார்த்தாங்கன்னா இந்த மெட்டாலிக் போண்ட் ஸ்ட்ரென்த் என்ற விஷயம் என்னென்னத்தில் தங்க என்றால் இந்த மொட்டை மெட்டாலிக் பவுண்ட் ஸ்ட்ரென்த்ன்றது எவ்வளவு எலக்ட்ரான் லூஸ் பண்ணப்படுது எலக்ட்ரான் ஃபோம் பண்ண பார்த்தோம் அந்த எலக்ட்ரான் கிளவுடுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் லூஸ் பண்ணப்படுது ரெண்டாவது விஷயம் அந்த அயன் போன் படுற அந்த மெட்டல் அயன்கிட்ட ரேடியஸ் மூன்றாவது வந்து அந்த மெட்டல் அயன்கிட்ட நேச்சர் இந்த மூன்று விஷயத்துலேயும் வந்து இந்த மெட்டல் மெட்டாலிக் போன்ஸ்டன் வந்து தங்க போகுது நார்மலாக இந்த லூஸ் பண்ண படுற எலக்ட்ரான்ஸ் எண்ணிக்க கூட கூட போன்ஸ்டன் வந்து கூடும் ஸோ அடுத்த விஷயம் வந்து அயனிக் ரேடியஸ் ரேடியஸ் கூட கூட அதாவது வந்து ரேடியஸ் கூட கூட அந்த எலக்ட்ரான் கிளவுடுக்கும் அந்த இப்போ நியூக்ளியஸுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் கூடுதுன்னா அர்த்தம் அதாவது வெளி செல்லில் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து ஓடிக்கொண்டு எல்லாத்தின் வெளி செல்லிலையும் வந்து எலக்ட்ரான் கிளவுடாக வந்து ஓடிக்கூட தெரிய போகுது அந்த எலக்ட்ரான் கிளவுடுக்கும் அந்த ஒரு அட்டத்தின் ஒரு என்ன நியூக்ளியஸுக்கு இடையிலான அந்த தூரம் கூடுறதால அட்ராக்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து அட்ராக்ஷன் குறைய போகுது அதனால் வந்து போன் ஸ்ட்ரென்த் குறைய போகுது ஸோ வித் அ இன்க்ரீஸ் வயனிக் ரேடியஸ் அயனிக் ரேடியஸ் அயண்ட ரேடியஸ் கூட கூட மெட்டாலிக் போன் ஸ்ட்ரென்த் குறைய போகிறது நார்மலாக எஸ் பிளாக்கில் இருக்கிற மெட்டல்ஸுக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் கன்சிடர் பண்ணுவோம் பட் டி ப்ளோக்கில் இருக்கிற மெட்டல்ஸுக்கு வந்து நாங்கள் மூன்றாவது ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுவோம் என்னென்றால் அயனிக் நேச்சர் அந்த நேச்சர் அதாவது இப்போ மெட்டல் அயன்கிட்ட வந்து நேச்சரை பற்றி நாம் அரைக்கணும் அதை பற்றி விரிவாக வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த மெட்டாலிக் போன் தான் அதுண்ட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங் நேச்சர் ஒரு மெட்டல் குறிப்பிட்ட மெட்டலில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங் நேச்சர் அதுண்ட மெல்ட்டிங் பாயிண்ட் அதுண்ட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதுண்ட டென்சிட்டி எல்லாமே வந்து தங்கி இருக்க போகுது ஸோ சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் ஒரே பீரியடில் இருக்கிற ஆக்களை நான் கம்பேர் பண்ணி கதைக்க போகிறேன் இப்போ என்னென்றால் என்ன மாதிரி மெல்ட்டிங் பாயிண்ட் அதில் கூடுதுன்றால் இந்த பக்கம் போய்க்க அந்த ரேடியஸ் என்ன செய்ய போகுது குறைய போது சோடியத்தை விட மக்னீசியம் சின்னன் மேக்னீசியத்தை விட அலுமினியம் சின்னன் அதே மாதிரி இலக்குன்ற எலெக்ட்ரன் இவருக்கு ஒன்று இவருக்கு ரெண்டு ரெண்டு எலக்ட்ரன் எழுந்து ஃபோம் பண்ண போல இவர் மூன்று இப்படி வந்து இருக்க போகுது இது எஸ் புளக் மெட்டல் அதாவது அலுமினியம் மற்றும் பி புளாக் மெட்டல் இந்த மெட்டல்ஸுக்கு நான் அயனிக் நேச்சரை பற்றி இங்கே கன்சிடர் பண்ண தேவையில்லை ஸோ இந்த இப்படி போயிருக்கேன் நடக்கும் மெட்டாலிக் பன்ஸ்டர் கூட போகுது ஏனென்றால் அயனிக் ரேடியஸ் குறைய போது அதே வேளையில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லூஸ்ட் வந்து என்ன செய்ய போகுது கூட போகிறது அப்படி வரும்போது என்ன நடக்க போதென்றால் டென்சிட்டி கூட போகுது ஓகே ஏனென்றா இப்போ அயனிக் ரேடியஸ் குறைய போகிறதால வொல்யூம் குறையுதுன்னு சொல்லி எடுக்கலாம் வொல்யூம் குறைஞ்சால் அதே மாதிரி பாருங்கள் இந்த இப்படி போயக்க இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் கூட போகாது அப்படி கூடக்கே நடக்கும் மேஸ் கூடும் மேஸ் கூடி வொல்யூம் குறைஞ்சுன்னா என்ன நடக்கும் டென்சிட்டி கூடும் உதாரணத்துக்கு டென்சிட்டி ஈக்குவல் டு மேஸ் ஓவர் ஒல்யூம் இந்த சுச்சுவேஷனில் பாருங்கள் மேத் கூட போது ஐனிக்கு ரேடியஸ் குறைகிறதால ஒரு நம்மளால் ஒரு அட்டை மன்ன நாங்கள் ஸ்பேர் எடுத்தோம் ஸ்பேர் எடுக்க அங்கே என்ன நடக்கும் ரேடியஸ் குறைய என்ன ஒல்யூம் வந்து குறைய போகுது மேத் கூடி ஒல்யூம் குறைஞ்சா டென்சிட்டி கூடும் அடுத்த விஷயம் மெல்டிங் பாயிண்ட் இந்த சீரிஸில் பார்த்தோம்னா அயன் போன் ஸ்ட்ரென்த் கூட போகுது அயன் போன் ஸ்ட்ரென்த் கூட கூட அதை வந்து பிரிக்கிற அந்த டெம்பரேச்சரும் கூட போகுது பிரிக்கும் போத டெம்பரேச்சர் தேவையோ அது வந்து கூட போகுது என்னென்னா போன் ஸ்ட்ரென்த் வந்து சரியான கூட உடைக்கிறது வந்து கஷ்டம் ஸோ மெல்டிங் பாயிண்ட் கூட போகுது அதே வழியில் இந்த பக்கத்தில் பார்க்க போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரன்ஸ் லூஸ்ட் வந்து என்ன செய்ய போகுது கூட போகுது ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங் நேச்சர் வந்து கூட போகிறது ஸோ மெட்டாலிக் போன்ஸ்ட்ரென்த்தில் தான் இந்த மூன்று விஷயமும் தங்கியிருக்கிறது வந்து நாங்கள் இந்த ஒரு விஷயத்தின் மூலம் வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த அயனிக் நேச்சரை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே மேக்கூறி இஸ் அ மெட்டல் பட் லிக்யூட் அட் ரூம் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்லேயே மேக்கூரி வந்து மெட்டலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அங்கே என்ன விஷயம் போகுது அங்கே என்ன விஷயத்தால் வந்து அந்த மெட்டாலிக் பொன்ஷன் குறைவாக இருக்க போதால் அதுதான் மெட்டாலிக் நேச்சர் மெட்டல் உடைய நேச்சர் அயனிக் நேச்சர் அந்த மெட்டல் அயன நேச்சர் இன்னொரு விஷயம் கலியம் கலியத்திலேயே வந்து என்றால் அந்த மெட்டல் அடுக்கப்பட்ட விதம் நார்மலாக எல்லா மெட்டல்ஸுமே வந்து க்ளோஸ்ட் பெக் ஸ்ட்ரக்சர் என்ற ஒரு ஸ்ட்ரக்சரோட மெதடில் வந்து அடுக்கப்பட்டிருக்க போகுது ஆனால் இந்த கலியம் வந்து ஒரு அன்யூஷுவல் மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்க போகிறது வளமைக்கு மாறாக வேறொரு மாதிரி அது அடுக்கப்பட்டிருக்கிறதால அங்கே வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து முப்பதாயிருக்க போகுது ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட ஓகே இந்த மேக்கூறையில் என்ன விஷயம்ட்டு பார்த்தோம்னால் அது வந்து ஆறாவது பீரியடில் அதாவது அஞ்சாவது பீரியடுக்கு என்ன கீழே இருக்க போகிற மெட்டல்ஸ் அப்போ அந்த மெட்டல்ஸில் எல்லாம் என்னென்ட்டு பார்த்தோம்னா இந்த நியூக்ளியஸோட வந்து எஸ் எலக்ட்ரான்ஸ் அடசி இதில் இருக்கிற இந்த எஸ் எலக்ட்ரான்ஸ் இவருக்கு இடையிலான ஸ்ட்ரென்த் வந்து சரியான அந்த ரெண்டுக்கு முறையிலான கவர்ச்சி வந்து கூட இருக்க போகிறார் அது ஏனென்றால் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி ஆஃப் எலக்ட்ரன்ஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு ஐன்ஸ்டின் வந்து இதை வந்து சொன்னவர் என்னென்றால் இந்த அஞ்சாவது பீரியடுக்கு கீழே இருக்கிற மெட்டல்ஸ் வந்து இந்த எலக்ட்ரன்ஸ் அதில் இருக்கிற ஃபோரஸ் எலக்ட்ரன் வந்து நியூக்ளியஸுக்கு கூட நல்ல ஒட்டா வந்து இருக்க போகிறார் அதே பிரிக்கிறது கஷ்டம் இணைப்பிரியா நண்பர்கள் மாதிரி அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்பியார் எஃபெக்ட் ஒரு விஷயம் இருக்குது அதாவது வந்து நார்மலாக வந்து இப்போ மெட்டாலிக் பொண்டை ஃபோம் பண்ணக்குள்ள எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யணும் லூஸ் பண்ணணும் அப்படி லூஸ் பண்ணக்குள்ள இந்த ஃபோரஸ் எலக்ட்ரானை வந்து இவர் ஃபோரஸில் இந்த எஸ் எலக்ட்ரான்ஸை வந்து இவர் வந்து விட மாட்டார் நீ என்னோட தான் இருக்கணுமான்ட்டு இந்த நியூக்ளியஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்க போற அதனால வந்து இந்த மெட்டாலிக் பொன்ஸ்ட்ரெந்த் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லூஸ்ட் வந்து குறைவென்றதால் இந்த மெட்டாலிக் போன் ஸ்ட்ரென் குறைவாக இருக்க போகுது இந்த அயனிக் நேச்சரின் காரணமாக அங்கே என்ன நடக்க போதென்றால் அது வந்து மெட்டாலிக் போன்ஸ்டென் குறைய இருக்கிறதால மெல்டிங் பாயிண்ட் குறைவாக இருக்க போகுது அதனால வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து லிக்யூடாக இருக்க போகிறது ஆகவே இன்றைக்கு வந்து நாங்கள் ப்ரைமரி இன்ட்ராக்ஷன்ஸை பற்றி பார்த்துருந்தோன்னாங்க அதில் நாலு விஷயம் அதாவது ஐனிக் போண்ட் கோவிலன் போண்ட் டேடிவ் போண்ட் மெட்டாலிக் போண்ட்ன்ற நாலு விஷயத்தை பற்றி பார்த்துருந்தேன் நாங்கள் இதில் வந்து பாட பரப்பிற்கு அதிகமாக சில சில விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி ஆஃப் ஐலகிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் ஆகவே இந்த வாய்ப்பு எனக்கு நல்கிய யாழ்ப்பாண இந்து கல்லூரி சமூகத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து இருந்து உங்களை விடைபெறுவது சி நான்கவன்